ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்லாண்டு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்லாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் ஒரு தோழி வந்து அவர்களுடைய குடும்பம் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி அதற்கு வந்து என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி, அப்படி அவர்கள் என்ன விஷயம் சொன்னார்கள், அதற்கான பரிகார முறை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வயல்நாடு சேனலில் முற்றிலுமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்கான வீடியோஸும் ப்ரெக்னன்சி கேர் இல்லை ப்ரெக்னன்சி சம்மந்தமான வீடியோஸ் தான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் ஒரு தோழி கண்டிப்பாக நான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்குறவங்க. அவங்க வந்து சமீபமாக வந்து ஒரு விஷயம் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணி அதற்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறது மேடம், ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், இல்லை இது வந்து எதனால் எங்களுடைய குடும்பத்திற்கு மட்டும் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தோழியினுடைய மாமியார் குடும்பத்தில் மற்றும் வந்து நான்கு மகன்களாம், இவங்க வந்து நாலாவது மருமகளாக வந்து இப்போ வந்து சமீபத்தில் 3 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய குடும்பத்தில் மற்ற 3 மருமகளுக்குமே இவர்களுக்கு முன்னாடி கல்யாணமான 3 மருமகளுக்குமே இன்னும் வந்து குழந்தை பாக்கியம்ன்றது கிடைக்காமல் வந்து இருந்துட்டுருக்கா. இவர்களுக்கும் வந்து 3 வருஷங்கள் வந்து ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி, ஆனால் இவங்களுக்குமே வந்து இன்னும் வந்து குழந்தை பாக்கியம் இல்லையா. சொல்லப்போனால் வந்து அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த 4 மருமகளுக்குமே வந்து இன்னும் குழந்தை பாக்கியம்ன்றது கிடைக்கல மேடம். இது எதனாலன்னு எங்களுக்கு தெரியவே தெரியல. இதனால் எங்கள் குடும்பத்தில் மட்டும் வந்து இந்த மாதிரி திருமணமான யாருக்குமே வந்து இன்னும் குழந்தை பாக்கியம்ன்றது கிடைக்காமல் போயிட்டுருக்கு. நாங்களும் வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸு, ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடியான என்னுடைய அக்காக்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த விதமான உடற்பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து இன்னும் கூட அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. சொல்லப்போனால் அவங்களுக்கெல்லாம் என்ன பார்த்திங்கன்னா எப்படியும் திருமணமாகி ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் இந்த மாதிரி ஒரு கேப் வந்து இருந்துட்டுருக்கு. அப்படி பார்த்தா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷங்கள் வந்து ஆகிடுச்சு. அவர்கள் எனக்கு முன்னாடி திருமணமானவங்க, அவங்களுக்கே வந்து இன்னும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கல, எப்படின்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு வந்து எந்த குறைபாடுமே இல்லை. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஹாஸ்பிட்டல் செக் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை மேடம். இது வந்து ஆன்மீக ரீதியாக வந்து என்ன ஒரு காரணமாக இருக்கும், இல்லை இதற்கு நாங்கள் என்ன பரிகாரமும் செய்யணும், முதல்ல வந்து எங்களுடைய குடும்பத்தில் மட்டும் ஏன் இப்படி வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கேள்வியாக வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸில் கேட்டது வந்து உண்மையாகவே எனக்கே கூட ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் வந்து இருந்தது. என்னடா ஒரு குடும்பத்தில் போயிட்டு இந்த மாதிரி திருமணம் ஆகியிருக்க ஒரு 4 மருமகளுக்குமே எப்படி குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிட்டுருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உடல்வாக வந்து கொண்டிருக்கும், எந்த பிரச்சனையும் வர இல்லைன்னு வர சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து குழந்தை பாக்கியம் வந்து 4 பேருக்குமே ஒரே சமயத்தில் வந்து குழந்தை வந்து தங்காமல் போயிட்டுருக்கு. ஒரு குழந்தையாவது அட்லீஸ்ட் பங்கி கூட ஏதாச்சும் வந்து பிரச்சனை ஆகியிருக்குமான்னு கேட்டேன். கண்டிப்பாக அவங்க அதுவும் கூட இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது திருமணமான 4 மருமகளை ஒரு முறை கூட இன்னும் வந்து கன்சியூவ் ஆகலையாம், எல்லாம் என்ன காரணம் வந்து இருக்கும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி, நானும் வந்து கண்டிப்பாக இதற்கு நான் வந்து ஒரு பதில் சொல்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை வந்து நான் வந்து போடுறதுக்கான பெர்மிஷனும் அவங்கக்கிட்ட வந்து வாங்கிட்டேன். அதாவது இந்த மாதிரி விஷயம் வந்து நான் வந்து வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதற்கான பெர்மிஷனும் அவர்கிட்ட வாங்கிட்டு தான் இதை நான் வந்து சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் குறிப்பாக அவங்க பேர் எதுவும் நான் இதில் மென்ஷன் பண்ணலை. சரி, இப்போ வந்து இதற்கு வந்து என்ன காரணமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய வந்து ஒரு சாபமாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வந்து அவர்களுடைய மாமனார் மாமியார்ன்றது கண்டிப்பாக எந்த தவறும் செய்யலனா கூட, அவர்களுடைய முன்ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய முன்னோர்களும் சரி இல்லை முன்ஜென்ம பாவமாக இருக்கும் இந்த சில சாபங்கள் தான் வந்து அவர்களுடைய குடும்பத்தில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக வந்து இருந்துகிட்ருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் அவர்களுடைய முன்னோர்களுடைய தீராத சாபத்தினால வந்து இந்த மாதிரி அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே குழந்தை பாக்கியம்ன்றது தடையாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர்களுடைய மாமனார் மாமியாரோட அப்பா அம்மா இருப்பாங்க இல்லைங்களா, அவர்கள் செஞ்ச ஏதோ ஒரு மிகப்பெரிய பாவத்தினாலையும் கூட இந்த மாதிரி அவர்களுடைய அடுத்த சந்ததியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தை பாக்கியம்ன்றது தடைப்பட்டிருக்கும். என்ன மாதிரியான சாபங்கள் வந்து அவர்கள் பெற்றிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒரு பெண்கள் மூலியமாகவும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தைகள் மூலியமாகவும் அவர்கள் தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் சரி தெரியாமல் செஞ்சுருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த 2 நபர்களால் ஏற்பட்ட சாபத்தினால தான் அவங்களுடைய அடுத்த சந்ததியை வந்து இன்னும் தடைக்காமல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் ஒரு முற்றிலுமான ஒரு காரணமாக இருக்கும்.
சரி, இந்த மாதிரி வந்து முன்னோர்களால் ஏற்பட்ட சாபத்தை வந்து இப்போ நாங்கள் இதை நிவர்த்தி செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதை இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் சொல்லிடுறேன். அடுத்து இன்னொரு விஷயம், இன்னொரு வகையான சாபம் எதனால் வந்து இப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பத்தை சேர்ந்த, அதாவது சகோதர வழியில் இருக்கக்கூடியவர்கள், சகோதரி வழியில் இருக்கக்கூடியவர்களோட சாபத்தினாலும் கட்டாயம் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட சந்ததி வந்து தடைக்காமல் போயிட்டுருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர்களுடைய மாமனார் மாமியார் இருக்கான்னு வச்சுங்களேன், அவர்கள் கூட பிறந்தவங்க இல்லை கூட பிறந்த சகோதரிகள், இவர்கள் மூலியமாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பங்காளி பிரச்சனை இருக்கவங்க, பங்காளி சொந்த முறையில் இருக்கவங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனையோ இல்லை ஏதாவது தீராத மன கஷ்டத்தினால ஏதாவது சாபம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அது அவர்களுடைய குடும்பத்தை வந்து தாங்கியிருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம்ன்றது அவர்களுக்கு அவங்க குடும்பத்துக்கே வந்து இல்லாமல் போகிற மாதிரி வந்து செஞ்சுருக்கு. சரி, இதை நிவர்த்தி செய்யறதுக்கும் பரிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதிரி சகோதர சகோதரிகள் வழியில் விட்ட சாபம் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு பரிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதற்கும் கண்டிப்பாக இருக்குது. சரி, மூன்றாவது சாப வகை என்னன்னு நான் வந்து சொல்லிடுறேன். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு சுமங்கலி பெண்களால் ஏதாச்சும் ஒரு சாபம் வந்து வாங்கியிருந்தாலும் கட்டாயம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வம்சத்தினருக்கு குழந்தை பாக்கியம்ன்றது தடைப்பட்டுட்டே இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு சுமங்கலி பெண்களால் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் வந்து கஷ்டப்பட்டிருந்தாலோ இல்லை வருத்தப்பட்டிருந்தாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றப்பட்டிருந்தாலோ அவர்கள் மன கஷ்டப்பட்டு ஒரு சாபம் விட்டாங்கன்னா சுமங்கலி பெண்கள் வந்து சாபம் வந்து விடுறதுனால கண்டிப்பாக அவர்களோட சந்ததியில் குறிப்பிட்ட அந்த குடும்பத்தோட சந்ததிகள் வந்து தழைக்காமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். சரி, இதை நிவர்த்தி செய்யறதுக்கு பரிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கின்றது. சரி, இப்போ பரிகார முறை என்னன்றதை நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி முன்னோர்களோட அவர்களுடைய தாத்தா பாட்டி கிட்டேருந்து கிடைச்ச சாபத்தை வந்து எப்படி நிவர்த்தி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மாமனார் மாமனாருடைய ஜாதகத்தில் இல்லை வந்து உங்களுடைய அதாவது கணவன்மார்கள் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஆண்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அந்த ஜாதகத்தில் வந்து சனியும் செவ்வாய் கிரகமும் வந்து இணைந்திருந்தால், இரண்டும் ஒரே ராசியில் வந்து வந்திருந்தால் அவர்களுக்கு முன்னோர்களின் சாபம் வந்து ரொம்ப பலமாக வந்து இருக்கிறதா வந்து அர்த்தம். சரி, இந்த மாதிரி பெரியோர்களால் வந்து பெற்ற சாபத்தை வந்து எப்படி நம்ம நிவர்த்தி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பிரதமை திதியில் சண்டிகேஸ்வரரை நீங்கள் வந்து சாந்தி ஹோமம் வந்து செய்ய வேண்டும். சாந்தி ஹோமம் செய்யறதுனால அவர்களுடைய சாபம், முன்னோர்கள்கிட்ட இருந்து பெற்ற சாபம் வந்து முற்றிலுமாக வந்து நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த சாபம் வந்து பார்த்திங்கன்னா சாந்தி நிலையை அடையக்கூடிய ஒரு தன்மையை வந்து பெறும். ஸோ இது மட்டும் இல்லாமல் சண்டிகேஸ்வரருக்கு நம்ம பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த கோவிலுக்கு 3 நாட்கள் நம்ம தினமும் சென்று என்ன பண்ணணும், அந்த கோவிலில் வந்து கை தட்டி வந்து அதாவது கைகள் இரண்டையும் நீங்கள் தட்டி வந்து அந்த மூலவர் சன்னதியில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வந்து நீங்கள் வந்து வணங்கணும். பொதுவாக சண்டிகேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் தியான நிலையிலே வந்து இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 முறை வந்து கைத்தட்டி நம்ம வந்து எழுப்பிய பிறகுதான் நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி நம்ம வேண்டினால் நிச்சயம் அவர் வந்து பார்த்திங்கன்னா சாபத்தை நிவர்த்தி செய்து சாந்தி நிலை அடையக்கூடிய ஒரு கண்டிப்பாக ஒரு தன்மையை வந்து கொடுப்பாரு. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி முன்னோர்களால் வந்து ஏற்பட்ட சாபம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இதை நீங்கள் வந்து செய்யுங்க. இரண்டாவது விஷயம் நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சகோதர சகோதரி வழியில் ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்கு அஷ்டமி திதியில் நந்தீஸ்வரரை அதாவது நந்தி பகவானை நீங்கள் வந்து பூஜை செய்வதனால கண்டிப்பாக உங்களுக்கு சகோதர சகோதர வழியில் ஏற்பட்ட சாபங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபம் வந்து நிவர்த்தியாகும். அதுவும் நந்தீஸ்வரர் பார்த்திங்கன்னா நார்மலாக சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சின்ன வடிவிலான நந்தீஸ்வரர் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பெரிய நந்தீஸ்வரர், விஸ்வரூபமாக வந்து சில கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரர் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கோவிலில் சென்று அதுவும் அஷ்டமி திதி வரக்கூடிய நாளில் சென்று நீங்கள் செஞ்சீங்கன்னாதான் இந்த 2 வகையான இந்த 2 பேர் விட்ட சாபத்திலிருந்து நிவர்த்தி கிடைச்சி சீக்கிரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம்ன்றது ஆன்மீக ரீதியாக வந்து கிடைக்கும். சரி, மூன்றாவது விஷயம் நான் சொன்னது சுமங்கலி பெண்கள் விட்ட சாபத்தை வந்து எப்படி நிவர்த்தி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, திருதி திதியில் வரக்கூடிய அதிகார நந்தீஸ்வரரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளில் திருதி திதி வரக்கூடிய நாளில் சென்று நீங்கள் வழிபட்டுட்டு வரணும். அதாவது அன்றைய தினத்தில் அவரை நீங்கள் சென்று நீங்கள் மனதார உங்களுடைய இந்த மாதிரி சுமங்கலி பெண்கள் விட்ட சாபம் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே நிவர்த்தியாகணும்னு சொல்லிட்டு நந்தீஸ்வரருக்கு பூஜை அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சு நீங்கள் மனதார வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வகையான சாபங்களில் வந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும்.
வைத்து சீக்கிரமாகவே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நான்கு பேருக்கும் அடுத்தடுத்து வந்து கண்டிப்பாக குழந்தைகள் வந்து உருவாகும். மோஸ்ட்லி நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் மொத்தமாக சேர்ந்து போயிட்டு நீங்கள் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு இந்த பரிகாரங்களை செய்வதற்கு முன்பாக குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை சென்றுட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரங்களை செய்யுங்க. செஞ்சு முடித்ததுக்கப்புறமும் மறுபடியும் நீங்கள் வந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்றுட்டு மனதார நீங்கள் செய்த பாவங்களுக்காகவும் இல்லை உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் செய்த பாவங்களுக்காகவும் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு நாங்கள் செய்த பரிகாரங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக பலன் தரணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அதற்கப்புறம் வந்து உங்களுடைய குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க. கட்டாயம் வந்து உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த நான்கு மருமகளுக்கும் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து கன்சீவ் ஆகுவீங்க. ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மூன்று காரணங்கள் தான் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய குடும்பத்தில் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாபமோ தோஷமோ இருக்கிறதுனால தான் நிச்சயம் உங்கள் நான்கு பேருக்குமே வந்து குழந்தை பாக்கியம்ன்றது தள்ளி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா அந்த தோழிக்கு ஏதாச்சும் உங்களுக்கு பர்டிகுலராக டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.